தமிழ்நாட்டில் இன்னைக்கு பரவலாக மழை பெஞ்சு காரணம் என்னன்னா ஓக்கி அப்படிங்கிற ஒரு புயல் அதுதான் காரணம் இந்த ஓக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய சொல்லலாம் கனமழை வேகமான காற்றுங்கிறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு குறிப்பா நாகர்கோயில் திருவனந்தபுரம் இடையிலான ரயில் சேவையை நிறுத்திருக்கிறாங்க கன்னியாகுமரிக்கு அருகே இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்ப ஓக்கி புயலா மாறி இருக்கணும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா குமரி மாவட்டம் முழுவதுமே ரெண்டு நாளா இன்னைக்கும் தொடர்ச்சியான மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு வேகமாக காற்று வீசுறதுனால ஐநூறுக்கும் அதிகமான மரங்கள் சாய்ந்து விழுந்திருக்கின்றன முக்கியமான சாலைகளில் மட்டும் இல்லாமல் கிராம சாலைகளையும் தெருக்களையும் மரங்கள் விழுந்து கிடக்கிறதுனால பொதுமக்கள் எங்குமே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அண்ட் கன்னியாகுமரி கடலில் புயல் சின்னம் உருவாகி இருக்கிறதுனால பொதுமக்கள் வீடுகளில் இருக்கணும் அப்படின்னும் அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மட்டும்தான் வெளியில் வரணும் அப்படின்னும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் அறிவுறுத்தியிருக்கிறாரு அதோட மீனவர்களும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதையும் மீறி கடலுக்குள் சென்ற மீனவர்கள் கரை திரும்ப முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அதனால அவங்களுடைய உறவினர்களும் அச்சமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு நிறைய வாழை மரங்கள் தென்னை மரங்கள் அப்படின்னு எல்லாமே சரிந்து இந்த கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டமே ஸ்தம்பி போயிருக்கு விபத்துகளை தடுக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மின்சாரத்தையும் துண்டிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி செல்போன் சேவையிலையும் குறைபாடு ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த புயலுக்கு பெயர் சூட்டும் உரிமையை ஒவ்வொரு நாடுகள் பெற்றுக்கொள்றது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடம் வங்க தான் இந்த புயலுக்கு பெயர் வச்சிருக்காங்க இந்த புயலுக்கு ஓகே அப்படின்னு வங்க தேசம் தான் பெயர் சூட்டி இருக்கிறாங்க கன்னியாகுமரிக்கு தென்கிழக்க இது நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இப்போ மையம் கொண்டு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு இந்த புயலுடைய போக்கை வச்சு பார்க்கும்போது தமிழகத்திலையோ அல்லது கேரளாவிலேயோ அது கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இது அரபிக்கடலை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வலு குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த புயல் காரணமாக தென் தமிழகத்துடைய அநேக இடங்களில் அடுத்த ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மிக கனமழை இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு வெதர்மன் என்ன சொல்லியிருக்காருனா இந்த புயல் சினம் கரை வராது கன்னியாகுமரி அண்ட் திருவனந்தபுரம் கடற்கரை ஓரமா பயணிக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இப்போ காற்று வேகமாக வீசிக்கிட்டு இருக்கு ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு திருச்செந்தூர் பகுதியில் மணிக்கு இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வர்றதா தகவல் கிடைச்சிருக்கு வர்தா புயல் மாதிரி இந்த புயல் சின்னம் கரைப்பகுதியை கடக்காது அப்படிங்கிறது நல்ல செய்தி அதனால கடும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டிருக்கு இருந்தாலும் மணிக்கு அறுபதுல இருந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குமரி கடல அலைகள் ஆக்ரோஷமா காணப்படும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அவர் தன்னுடைய வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்கிறாரு இந்த புயல் நாள பெய்து கொண்டிருக்கக்கூடிய கனமழையின் காரணமா நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அண்ட் திண்டுக்கல் அப்படின்னு பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்னைக்கு விடுமுறை அளிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அன்புச்சிலே நல்லவர்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் அன்புச்சிலே நல்லவராக இருந்தால் நேரில் போய் பாருங்கள் கை அவங்க கை கொடுங்க அவருக்கான நன்றியை காட்டுங்க அது வேற ஒருத்தர் இறந்து கிடக்கிற அந்த சடலத்துக்கு முன்னால் வந்துன்னுட்டு நீங்கள் சாட்சியம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ அன்புச்சரியன் சார் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா எனக்கு தெரியும் நான் பார்த்த அந்த அன்புச்சரியன் அப்படின்ற சார் வந்து ரொம்ப ஒரு பண்பான ஒரு மனிதர் தான் உண்மையிலேயே